Hello everyone, once again welcome back to the YouTube channel Talk and Mock. This is Naresh Kumar here. First of all, video in the anaivarkum enadhu manamarndha nandri. Video audio theliva theriyudha abindrathu comment box la therivikkum. Idha neenga mudhal muriya nama channel ku vandirukinga, please don't forget to subscribe to our YouTube channel and please press the bell icon. So every day nama current affairs kaalaiyila 9:30 mani kudupom. Innikki oru 5 o'clock innikki oru different try. So ininmeyil irundhu endha time ku varum abindrathu pathina arivippu naalikku illa naalanaikkulla ungalukku kudupom. Adukaprama timing proper ah fix seiyapadum. Adu ekkaranathai kondum maatrapadadhu. Edhavadhu oru periya பிரச்சனை இல்லாத கரண்ட் கட்டு நம்மள கைமீறி நடக்கிற சில விஷயங்களால மட்டும் தான் கேன்சல் ஆகும். மற்றபடி ரீஸ்கெடியூல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ கூடிய விரைவில் அந்த டைமிங் நம்ம சொல்லிடுவோம். சோ வீடியோ ஆடியோ தெளிவா இருக்குதா? குட் ஈவினிங் எவ்ரி ஒன். குட் ஈவினிங். எஸ் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஷன் மார்னிங் 9:30 பண்ணுவோம் இல்லையா? அதுக்கான டிஸ்கஷன். அண்ட் ஆஃப்டர் திஸ் செஷன் நம்மளோட 6 o'clock வந்து அன்அகாடமி பேங்க் அப்ல கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கலாம். சோ தட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். சோ கம் ஆன், லெட்ஸ் சீ. And before that, for more videos, you can follow me in the Unacademy platform by typing my name, Naresh Kumar, in the search box. And you can follow my profile to watch all my previous plus as well as special classes. It will be definitely helpful for you. If you want to get a plus subscription, please go for it, because Unacademy is India's largest online platform for any competitive exams. Here, the top educators across the country is going to take classes for you, and real-time interaction with the teachers and dedicated doubt clarification sessions and PDF mock test, everything will be provided to you. So it will be a huge... You know, great platform for you to crack the any bank exam. So all educators comes under one plan. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல வீடியோஸ் வருமா அப்படின்னா, ஈவன் இன் ஜூன் அண்ட் ஜூலை வி ஆர் பிளானிங் ஃபார் இங்கிலீஷ் கோர்ஸ். சோ மெனி இங்கிலீஷ் கோர்சஸ் ஆர் தேர், அண்ட் நவ் ப்ரெசென்ட்லி வி ஆர் யூனோ பிளானிங் சோ மெனி தமிழ் கோர்சஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் மீ அலாங் வித் பிரியா மேம் அண்ட் ஸ்ரீதர் சார் எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்டென்சிவ் பேட்ச் ஃபார் ஆல் த பேங்க் எக்ஸாம்ஸ், குவான்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ், இந்த மூணு டாப்பிக்கும் கவர் பண்ற மாதிரியான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு எட்டு வந்திருக்கும். திஸ் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். என்னோட டைமிங் பாத்தீங்கன்னா 9 PM அண்ட் பிரியா மேம் டைமிங் 6 PM and ஸ்ரீதர் சார் வந்து காலையில 11 o'clock எடுக்கிறாரு. சோ ரெகுலரா இனிமே கிளாசஸ் போயிட்டே இருக்கும் இதுல. சோ இட் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். அலாங் வித் சதீஷ் சார் ஆஸ் வெல் அஸ் கோகுல் சாரும் நம்ம கூட சேர்ந்து அன்அகாடமி பிளஸ்ல நம்மளுக்கு கிளாஸ் எடுக்க போறாங்க கூடிய விரைவில். சோ நீங்க எல்லாருமே அவங்களோட எல்லாரோட கிளாஸஸ் அட்டன் பண்ணணும்னா இட் வில் பி நீங்க இந்த கோர்ஸ் எடுத்துக்கணும். டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் ஆர் ரெஃபரல் கோட் தட் இஸ் டாக் அண்ட் மாக் டு கெட் 10% டிஸ்கவுண்ட். ஷல் வி ஸ்டார்ட்? ஓகே, எஸ். சோ ஃபைன், நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எனர்ஜி இன்னைக்கு வந்து எங்க வீட்டு குட்டீஸ்லாம் வந்து கிளாஸ் கவனிக்க உட்காந்துருக்காங்க. ஸோ கிளாஸை கவனிச்சுட்டு 6 மணிக்கு விசில் எல்லாரும் ஆன்சர் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. ஒழுங்காக கவனிக்கணும் சரியா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறத 6 மணிக்கு விசில் கேட்பேன், அப்போ ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லான்ச்சஸ் ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. அது RTM சுருக்கமாக சொல்றாங்க, ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட். ஸோ இது எதற்காக லான்ச் பண்றாங்க, எப்பத்திலேருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எஃபெக்டிவ் June 1, 2020. எப்பத்திலிருந்து? 1 June 2020 இது எஃபெக்டிவா இருக்க போகுது. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் யூட்டிலிட்டிஸ் சொல்லக்கூடிய சில கம்பெனிஸ் இருப்பாங்க, நிறுவனங்கள், பவர் யூட்டிலிட்டிஸ் பண்றவங்க, இந்த கிரிட் ஆபரேட்டர்ஸ், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெனால்டிஸ் அவாய்ட் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம டிபெண்டன்ஸ் ஆன் டிவியேஷன் ஃப்ரேம்ஒர்க். ஃப்ரேம்ஒர்க்னா கட்டமைப்பு, டிவியேஷன்னா விலகுதல் அப்படின்னு அர்த்தம். டிபெண்டன்சினா இந்த கட்டமைப்பு கட்டமைப்பு விலகல்ல இருந்து சார்ந்து இல்லாம இருக்கிறதுக்கு இந்த RTM உபயோகமா இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்னத்தை லான்ச் பண்ணிருக்காங்க, RTM. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னது? ரியல் டைம் எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட். இது எப்பத்துல இருந்து எஃபெக்டிவ் ஆக போகுது? 1 June 2020. இப்ப சொல்ல வேண்டாம், கவனிச்சா மட்டும் போதும். ஓகே, 1 June 2020 இருந்து எஃபெக்டிவா இருக்க போகுது. எஸ் தட்ஸ் த நியூஸ். அண்ட் வில் கோ டு த நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, மூடிஸ் இன்வெஸ்டார் சர்வீஸ் டவுன்கிரேடட் இந்தியா சாவரின் ரேட்டிங் டு BAA3. அதாவது சாவரின் ரேட்டிங் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட தமிழ் விளக்கம் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டின் பொருளாதாரத்தின் மீதும் நாட்டின் இறையாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாவரின் ரேட்டிங்ன்றது பாத்தீங்கன்னா இறையாண்மை மதிப்பு. தமிழ்ல கூட எழுதலாம் வேணும்னா, ஏன்னா டக்குன்னு ஞாபகம் வரணும் இல்ல. சோ இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க, இறையாண்மை மதிப்பு, ரேட்டிங்னா மதிப்பு. ஸோ நம்ம நாட்டோட இறையாண்மை மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்றதான் இந்த நியூஸ் சொல்லுது. யார் சொல்றா? மூடி இன்வெஸ்டார் சர்வீஸ் டவுன் கிரேட் அர்த்தம் குறைச்சிருச்சு இந்தியாவோட. எவ்வளவுக்கு? BAA3 அப்படின்னு. முன்னாடி என்னவா இருந்துச்சு? BAA2 இருந்துச்சு. BAA2 இருந்து இப்ப சரிஞ்சு என்னதான் வந்திருக்குது? BAA
த்ரீக்கு வந்திருக்குது அப்படின்றதான் கவலைக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா நம்மளோட பிஸ்கல் பொசிஷன்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த கோவிட் 19னால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் தான் இதோட கிரைடீரியா, அதெல்லாம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மூடி இன்வெஸ்டர் சர்வீஸ் இந்தியாவோட சாவரின் ரேட்டிங்கை வந்து BAA2 ல இருந்து டவுன்கிரேட் பண்ணி BAA3 சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கான காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே தெரியும், COVID-19 நிறைய பிரச்சனைகள், GDP குறைஞ்சிருக்கு, அதுக்காக நம்ம நாடு எடுக்கப்பட்ட முடிவுகளில் சிலது அதிருப்தி, ஸோ நிறைய விஷயங்கள் அதெல்லாம் தான் காரணம். இது வந்து இந்த BAA3ன்றது பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடு மக்களே, ஜங்க் ஸ்டேட்டஸ், ஜங்க் ஸ்டேட்டஸ்க்கு அடுத்தபடி ரொம்ப மட்டம், அதுக்கு மேல BAA3. ஓகே, BAA2னா ஒரு நல்ல பொசிஷன், BAA1னா ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன். நம்ம முன்னாடி BAA2ல தான் இருந்தோம், இப்போ BAA3ல வந்திருக்கோம். ஓகே, ஸோ எனிவே எஸ் அடுத்ததுக்கு போயிடலாம். ரவீஷ்குமார் பிகம்ஸ் நியூ அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஃபின்லாண்டு. ஸோ ஃபின்லாண்டுக்கான அம்பாசிடரா புதுசா ஒருத்தர் அறிவிச்சிருக்காங்க, அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவீஷ்குமார் அப்படின்றது தான். ஸோ ரவீஷ்குமார் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு ஃபின்லாண்டு. ஸோ ஹீ இஸ் பிரசன்ட்லி சர்விங் அஸ் த ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் த மினிஸ்டர். இப்போதைக்கு அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அன் IFS ஆஃபீசர் இன் 1995 பேட்சோட IFS ஆஃபீசர். ஹீ வில் ரீப்ளேஸ், இவர் யாரை ரீப்ளேஸ் பண்றாரு, யாருக்கு பதிலாக இவரை போட்டிருக்காங்க அப்படின்னு வாணி ராவ் அப்படின்றவங்களுக்கு பதிலா நம்ம ரவீஷ் குமார் போட்டுருக்காங்க. இப்ப பாருங்களேன், ராவ் போய் யார் வரா, ரவீஷ் வரார். ஓகே, ராவ் போறாரு, ரவி வரார். ரா அப்படின்னா ஓகே, எனிவே லெடி ரவி ரா, வாட் எவர் நீங்க வச்சுக்கலாம், as the next ambassador of the India to Finland. ஓகே, எஸ் ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃபின்லாண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, சானா மரின், கேபிட்டல் வந்து ஹெல்ஸ்கி, அதான் ஒரு கேபிட்டல் ஸ்ட்ராட்டஜிக்கு இதை கூட கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டியது ரவீஷ்குமார் தான் ஃபின்லாண்டோட அம்பாசிடர், யாருக்கு அடுத்து வராரு, வாணிராவுக்கு அடுத்து தான் வராரு. ஓகே, எஸ் அடுத்த நியூஸ், சுஷில் சிங்கல் அப்பாயிண்டட் இந்தியாஸ் நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் டு பப்பு நியூ கினியா. ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ் தான், சுஷில் குமார் சிங்கல் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்டட் ஆஸ் நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் ஆஃப் பப்பு நியூ கினியா அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ், நீங்க என்ன வச்சுக்கோங்க, SKS அண்ட் PNG. ஸோ சிங்கல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பப்பு நியூ கினியாவோட ஹை கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் நியூஸ். அவர் பிரசெண்டா என்ன பண்ணிருக்காருன்னா ஜாயிண்ட் செக்ரட்டரி இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் யாரு, சிபி ஜார்ஜ். ஓகே, ஸோ சிபி ஜார்ஜ், யூனோ சம்திங், இதுக்கான க்ளூ நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு படம் வந்துச்சு, இந்த ஜோதிகா எல்லாம் நடிச்சிருப்பாங்க, லிட்டில் ஜான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்திருக்கீங்களா, நீங்களாம் பாத்துருக்க மாட்டீங்க, லிட்டில் ஜான் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல அந்த ஹீரோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ், அவர் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பார். ஓகே, அதேதான் குவைத்துனா குள்ளமா இருப்பாங்க எல்லாமே. ஸோ குவைத்துக்கு குள்ளமா இருக்கிறவர் தான் அம்பாசிடரா போடணும், அதனால தான் என்னது சிபி ஜார்ஜ். ஸோ குழந்தைங்களாம் வந்து லிட்டில் ஜான் படம் பார்க்கலையா, நீங்க பாத்துருக்கீங்களா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஓகே, எஸ் கிளியர். ஸோ சிபி ஜார்ஜ் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த ஸ்டேட் ஆஃப் குவைத். ஹி வில் ரீப்ளேஸ் யாரு, ஜீவா சாகர், அவர் தான் ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்றது தான் நியூஸ். பக்கத்து கொஞ்சம் குள்ளமா தான் தெரியுறாரு. எனிவே காயத்ரி குமார் appointed India's next high commissioner to UK. இப்போதான் வந்து ஒரு ஹை கமிஷனரை பார்த்தோம் இல்லையா, யாரு, சுஷில் சிங்கல். ஓகே, சுஷில் சிங்கல் வந்து ஹை கமிஷனர் ஆஃப் பப்பு நியூ கினியா இல்லையா, SKS. அதுக்கு அடுத்ததா இப்போ இவங்க எந்த நாடுக்கு, யூகே. யூகே என்னது, யுனைடெட் கிங்டமுக்கான நெக்ஸ்ட் ஹை கமிஷனரா காயத்ரி குமார போட்டிருக்காங்க. ஸோ காயத்ரி ஹை குமார் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு த யுனைடெட் கிங்டம். ஷி இஸ் அன் IFS ஆஃபீஸர், அவங்களும் ஒரு IFS ஆஃபீஸர் தான், 1986 பேட்ச், அவரு 1985 பேட்ச். டக்குன்னு டிம் ஆகுது லைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வில் ரீப்ளேஸ் ருச்சி கன்ஷியாம், ருச்சி கன்ஷியாம்ன்றவங்கள ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அஸ் த நெக்ஸ்ட் ஹை கமிஷனர் ஆஃப் இந்தியா டு த யுனைடெட் கிங்டம். ஸோ முழுக்க முழுக்க அப்பாயின்மெண்ட்டாக வருது. எனிவே ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு முக்கியமான விஷயம், DRDO உங்களாருக்குமே தெரியும் இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்வச் அப்படின்னு அர்த்தம், அல்ட்ரா ஸ்வச், ஸ்வச் அப்படின்னா சுத்தம்னு அர்த்தம், ஸ்வச் பாரத் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சுத்தம், அதே மாதிரி தான் அல்ட்ரா ஸ்விட்ச், அல்ட்ரானது அதிகப்படியான சுத்தம்.
ஓகே. ஸோ இதுக்கு பேர் வந்து அல்ட்ரா ஸ்விட்ச். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், கேஜெட்ஸ், இப்போ ஒரு கம்பெனியில் நிறைய பொருட்கள்லாம் இருக்கும், அந்த பொருட்கள் மேலாம் இந்த கோவிட் 19 வைரஸ் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட் மூலமாக அதை சரி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு லேப்டாப் இருக்குது இல்லையா, லேப்டாப்பில் வந்து நான் கை வைக்கிறேன், இன்னொருத்தர் வந்து இதில் கை வைப்பாங்க, அதில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட்ல வச்சிருவாங்க. வச்சோன்னா என்ன ஆகிடும், அது அதை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி திருப்பி நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ இது யாருக்கு தயாரிச்சா அப்படின்னா, டிஆர்டிஓ. டிஆர்டிஓட ஃபுல் ஃபார்ம் என்னது, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ டு டிஸ்இன்ஃபெக்ட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல், பெரிய பெரிய மெட்டீரியல்ஸ் சச் ஆஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃபேப்ரிக்ஸ், பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தரத்தில் ஐஓஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆக்குபேஷனல் பர்சனல் என்விரான்மெண்டல் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஓஎஸ்எச் சொல்லுவாங்க. ஓஷா ஸ்டாண்டர்ட் நிறைய இருக்கு, ஆக்குபேஷனல் பர்சனல் அண்ட் சேஃப்டி, நிபோஷ், இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு சேஃப்டியில். ஐஎஸ்ஓ தரம்லாம் சொல்றோம் இல்லையா, அதுமாதிரி சேஃப்டிக்கு நிறைய தரம் இருக்கு. ஐஓஎஸ்எச் அண்ட் ஓஎஸ்எச்ஏ, அடுத்தது என்இபிஓஎஸ்எச், இந்த மாதிரி என்ன நிறைய தரங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இது வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஆர்டிஓ அல்ட்ரா ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் யூனிட்டை தயாரிச்சிருக்கிறாங்க. ஓகே, எஸ் அடுத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, செம சாங்கா, ஃபேவரட் மூவினா. ஓகே, எஸ் என்ன சாங்கு, அது ஒரு பாட்டு வரும், நான் நல்ல பாட்டு ஒன்று வரும். எனிவே அடுத்துக்கு போயிடலாம். வேர்ல்டு பைசைக்கிள் டே, இங்கே எத்தனை பேர் சைக்கிள் ஓட்ட தெரியும், எல்லாருக்குமே ஓட்ட தெரியும், வெரி குட். வேர்ல்டு பைசைக்கிள் டே செலிப்ரேட் ஆன் 3rd June. ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும், 3rd June எல்லாரும் உங்கள் சைக்கிளுக்கு பூஜை பண்ணணும். ஓகேவா, எஸ். ஸோ நீ எத்தனை படிக்கும் போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட, இது இனிமே 5th கிடையாது, 3rd ஞாபகம் வச்சுக்கோ சரியா. நீ 3rd படிக்கும் போது சைக்கிளோட கத்துக்கிட்ட, அதனால 3rd June. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ வேர்ல்டு பைசைக்கிள் டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்க, 3rd June செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா நம்மளா 3rd படிக்கும் போது என்ன பண்ணுவோம், சைக்கிளோட கத்துப்போம். அப்படி இல்லைனா சைக்கிள் ஸ்பெல்லிங் சொல்லு, அந்த முதல் எழுத்து என்னது, சி, அதோட வேல்யூ என்னது, 3 இல்லையா. ஸோ சியோட வேல்யூ 3, அதனால June 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த கேள்வியை கேட்போம், பதில் சொல்லலாம், அடி விழும். ஸோ வேர்ல்டு பைசைக்கிள் டே செலிப்ரேட்டட் ஆன் June 3rd. ஓகே, எஸ். ஸோ எவ்ரி டே, ஸோ இது எவ்ரி இயர் வந்து 3rd June வந்து பைசைக்கிள் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர் நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும், இதை பற்றின ஒரு அவேர்னஸை தெரிவிக்கணும். இது அவங்களோட சைக்கிள் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து பாராட்டணும், அவங்களுக்கு தேவையான ரோட் சேஃப்டி மெஷர்ஸை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சைக்கிள்லாம் இப்போ இந்த காலத்தில் போக முடியுதா, பைக்கில் வரோம் என்ன பண்ணுறான், இடிச்சு போயிட்டு போயிடுறான், காரில் போகிறோம் இடிச்சு விட்டு போயிடுறான். அதனால் சைக்கிள் ஓட்டுவதற்குன்னு தனியாக ஒரு ரோடு இருக்கணும், அவங்களுக்கான சேஃப்டிஸை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் செலிப்ரேட்ஸ் வேர்ல்டு bicycle day as 3rd June. Is that clear? Yes. Fine. அடுத்த நியூஸ் குள்ள போயிடலாம். Former Union Minister and Social Worker Namgyal passes away. Namgyal, அவரோட பேர் என்னது, Namgyal, மேல போயிட்டார். ஓகே, சோ நமக்காக வர்க் பண்ணவர் அவர், யாரு, நமக்காக வர்க் பண்ண Namgyal நம்மளை விட்டு போயிட்டார். ஓகே, அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோ சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்னா என்னது, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்னா என்னது, இந்த சமூக சேவை ஆர்வலர்கள், சமூகத்திற்காக ஏதாவது சேவை செய்கிறாங்க இல்லையா, அவங்களாம் தான் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அதை மாதிரியான ஒரு சோஷியல் ஒர்க்கர் தான் இவரும், Namgyal, நமக்காக ஒர்க் பண்ணவர் போயிட்டாரு, வருத்தத்தை தெரிவிச்சுப்போம். ஓகே, எஸ். ஸோ Namgyal. அடுத்ததா ஆர்ச்சரி கோச். ஆர்ச்சரி அப்படின்னா என்னன்னு தெரியுமா இருக்காதுங்க, ஆர்ச்சரி அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு, யாருக்கா தெரியுமா, வில்லு விடுவாங்க இல்லையா, அதான் ஆர்ச்சரி. ஓகே, ஸோ ஆர்ச்சரி அந்த விளையாட்டோட கோச், அவரோட பேர் என்னன்னா ஜெயந்திலால் நனோமா. ஓகே, ஜெயந்திலால் நனோமா பாசஸ் அவே, அவரும் வந்து இறந்துட்டாரு. ஸோ இந்த ஆர்ச்சரி விளையாட்டுக்கான கோச்சர் அவரோட பேர் வந்து ஜெயந்திலால் நனோமா. ஓகே, ஸோ இவர் இவர் கோச் பண்ணார்னு வச்சுக்கலாம், எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. எப்படி, இவர் இப்போ எப்படி நான் சொல்லி கொடுத்தா எல்லாருமே பாஸ் ஆகிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்தா எல்லாருமே ஜெயிச்சிருவாங்க. அதனால தான் அவர் பேர் என்னது, ஜெயந்திலால் நனோமா அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா, இனிமேல் எவ்ரிடே கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நீங்களாம் வந்துடுறீங்க. ஓகேவா, எஸ். ஓகே, ஸோ ஜெயந்திலால் நனோமா பாசஸ் அவே. எனிவே அவர் வந்து ஏஷியன் கப் அண்ட் ஏஷியன் கிராண்ட் பிரிக்ஸ் மெடல் இன் காம்பன் இண்டிவிஜுவல் அண்ட் டீம் ஆர்ச்சரி இன் 2020. ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கிறார், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு தேவை அவர் ஆர்ச்சரி விளையாட்டை சார்ந்தவர். ஓகே, ஜெயிச்சிருவாங்க எல்லாருமே. ஓகே, அடுத்தது போயிடலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு. கிசான்னா என்னது, ஹிந்தி சொல், கிசான் அப்படின்னா ஃபார்மர்னு அர்த்தம், விவசாயி. கிசான் கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க அப்பாலாம் வச்சிருக்காங்களா. ஸோ எப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு கடனுக்காக, இப்படி என்ன பண்ணலாம், ஸ்வைப் பண்ணி கடன் வாங்கிக்கலாம், அதான் கிசான் கிரெடிட் கார்டு. கேம்பெயின் அப்படின்னா பிரச்சாரம்னு அர்த்தம், கேம்பெயின் என்னது, பிரச்சாரம். ஸோ
கிசான் கிரெடிட் கார்டு பத்தின பிரச்சாரத்தை லான்ச் பண்ணிருக்காங்க ஃபார் 105 crore 1.5 crore டைரி ஃபார்மர்ஸ். டைரி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? டைரி மில்க் சாப்பிடுறீங்கல்ல, என்னது அப்படின்னா டைரினா என்னது படிப்பீங்களா அந்த டைரியா? ஸோ பால், பால் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைரி, அந்த பால் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற எல்லாருக்குமே, அதாவது கிட்டத்தட்ட 1.5 crore மக்களுக்கு இந்த கிசான் கிரெடிட் கார்டை பத்தின பிரச்சாரத்தை என்ன பண்ணிருக்குது கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்குது. ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் லான்ச் கிசான் கிரெடிட் கார்டு கேம்பெயின் டு பெனிஃபிட் டைரி ஃபார்மர்ஸ் அண்டர் த ஸ்பெஷல் ரைட். ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, கிசான் கிரெடிட் கார்டு வில் பி ப்ரொவைடட். 105 காசு கொடுக்கல, 1.5 crore காசு கொடுக்கல. என்ன பண்றாங்க, 1.5 crore பேருக்கு இதை பத்தி பிரச்சாரம் பண்ண போறாங்க. அவங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு போக போறாங்க, இந்த பத்தி நியூஸ் எடுத்துட்டு போக போறாங்க, அவ்வளவுதான் விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா டு மில்க் யூனியன்ஸ் அண்ட் மில்க் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ், அதாவது பால் நிறுவனங்கள் மற்றும் பால் சம்மேளனம், யூனியன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த யூனியன் எல்லாம் கேட்டு இந்த கேம்பெயின் பண்றாங்க. 2 months between June 1 ஆரம்பிச்சு July 31 வரைக்கும். எப்ப ஆரம்பிக்குது? June 1 ஆரம்பிச்சு July 31 வரைக்கும். So the Department of Animal Husbandry, Dairy Association with the Department of Financial, blah 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 blah. அப்படி படிச்சனா என்ன அர்த்தம்? தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்த நியூஸ் குள்ள போயிடலாம். எஸ் ஃபைன், அடுத்த நியூஸ். எல்விபி அப்படின்னா என்னன்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருக்குது. ஸோ சிஇஓ அப்படின்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது அந்த ஒரு ஒரு கம்பெனி இருக்குன்னா அதோட உயரிய பதவினா அது சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அதுக்கு மேலே மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, பட் மேனேஜிங் டைரக்டர் சிஇஓ முக்காவாசி ஒரே ஒருத்தவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ சிஇஓ சுப்பிரமணியன் சுந்தர், அவரோட பேர் என்னது? சுப்பிரமணியன் சுந்தர். லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ன்றது தமிழ்நாடு பேங்க், அப்போ அவரோட பேரும் சுப்பிரமணியன் சுந்தர் தானே இருக்கும். எஸ். ஸோ கெட் எக்ஸ்டென்ஷன். கெட் எக்ஸ்டென்ஷன் என்னது? அவருக்கு பணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அவரோட ஒர்க்கிங் டைம் இருக்கு இல்லையா, ரிட்டையர் ஆகுவாங்கல்ல, அதுக்கப்புறமா அவர் டைம் என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அதான் சொல்றாங்க. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, லக்ஷ்மி, காட் லக்ஷ்மி, நீங்க எல்லாரும் பாத்திருக்கீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி படம் வந்து கேலண்டர்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழகா இருப்பாங்க இல்லையா, அழகா இருப்பாங்க. அழகு அப்படின்றது ஹிந்தியில எப்படி தெரியுமா சொல்லலாம்? சுந்தர் அப்படின்னு சொல்லலாம். பகுத் சுந்தர் ஹே ஷர்மி, பகுத் சுந்தர் ஹே போய் தான் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்லுவோம்? ஓகே. ஸோ சுந்தர் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். லக்ஷ்மியை பார்க்கும்போது நமக்கு அழகா இருப்பாங்க, அதனால சுப்பிரமணியம் சுந்தர். கெட்ஸ் எக்ஸ்டென்ஷன், எவ்வளோ நாள் எக்ஸ்டென்ஷன்ன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸ்டென்ஷன், ஏற்கனவே ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க, ரெண்டாவது எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை வந்து April 1, 2022 April 30 வச்சிருந்தாங்க. ஓகே, சாரி, January 1 இருந்து April 30 வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அதையே திரும்ப என்ன பண்ணாங்க, மே வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நவம்பர் வரைக்கும் வச்சிருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் November 30 வரைக்கும் யாரு தான் எல்விபியோட சிஇஓ? சுப்பிரமணியம் சுந்தர், அவர் தான். ஓகேவா? எஸ். Okay, yes. அடுத்த நியூஸ் குள்ள போயிடலாம். Despite being third largest startup ecosystem, India falls to 23rd spot surprisingly below these countries. அதாவது ஆச்சரியப்படுத்தக்கூடிய, என்னது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப், அதாவது ஸ்டார்ட் அப்னா என்னன்னா சிறு தொழில். இப்போ ஒருத்தருங்க காலேஜில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சயின்டிஃபிக் ஐடியா இருக்குது, ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம். இப்போ கானில் தண்ணி திறக்கிறோம், தண்ணி திறந்தா எப்படி வரும்? பொல பொல பொலன்னு ஊற்றுது. அதில் கையில் எவ்வளோ தண்ணி படுது? கொஞ்சோண்டு தண்ணி தான் படுது, ஆனால் நிறைய தண்ணி வீணாகுது இல்லையா. ஆனால் தண்ணி இப்படி சீக்கிரமாக பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? தண்ணியை சீக்கிரமாக பயன்படுத்துறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? இல்லை. சரி, மழை பெய்யுது, தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போகுது, அதை சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா? வீட்டில் டேங்கா? சரி, இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குல்ல, இந்தலாம் ஐடியாஸ்லாம் எடுத்து என்ன பண்ணலாம், அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றலாம். ப்ராடக்டாக மாற்றி ஒரு, இப்போ ஏசி எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏரோப்ளேன் எப்படி கண்டுபிடிச்சாங்க, மக்களோட தேவையை தான் என்ன பண்ணியிருக்காங்க, சாதனங்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், உங்கள் அப்பா அம்மாவோட கஷ்டம் என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்காக நீங்கள் ஒரு வண்டி ரெடி பண்ணலாம், என்ன வேணால் ரெடி பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது, தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்றது தான் இந்த நியூஸ் சொல்லியிருக்குது. ஏற்கனவே நம்ம 17th இடத்துல இருந்தோம், எத்தனை இடத்துல? 17th இடத்துல. இப்போ 6 பொசிஷன் குறைஞ்சி இப்போ எத்தனை இடத்துக்கு வந்திருக்கோம்? 23rd இடத்துக்கு வந்துட்டோம். சரியா, 6 பொசிஷன் குறைஞ்சி 23rd இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இந்தியா ஹாஸ் மூவ் டவுன் ஃப்ரம் 17th பொசிஷன் டு 23rd திஸ் இயர் அவுட் ஆஃப் 100 கண்ட்ரிஸ். மொத்தமாக 100 நாடுகள், அந்த 100 நாடுகளில் நம்மளோட இடம் என்னது இப்போ? 23. முன்னாடி 17 இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் காரணம் என்னன்னா, நிறைய ஸ்டார்ட் அப்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும் இல்லையா. கவர்மெண்ட் என்ன பண்ணணும், லோன்ஸ்லாம் கொடுத்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை என்கரேஜ் பண்ணணும் சொல்கிறாங்க.
சொன்னா இதுல நம்ம லிஸ்ட்ல மேல வந்திருக்கணும்ல எஸ் அது பண்றது இல்ல சோ பாருங்க இது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 100 ஸ்டார்ட் அப் சிட்டிஸ்ல இந்தியாவை சேர்ந்த 4 சிட்டிஸ் வந்து இடம் பிடிச்சிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் அடுத்தது நியூ டெல்லி மும்பை ஹைதராபாத் சென்னை இல்லாத ஒரு வருத்தம் அளிக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல பெங்களூர் நியூ டெல்லி மும்பை ஹைதராபாத் இந்த 4 சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் பிளிங்க்ல இடம் பிடிச்சிருக்குது டாப் 100 சிட்டிஸ்ல இஸ் தட் கிளியர் எஸ் எஸ் ஓகே அடுத்து பார்க்கலாம் வாங்க PM Modi appoints committee headed by Rajnath Singh for MSME loan scheme implementation Nitin Gadkari நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆத்மநிர்பார் அப்படினு சொல்லி 20 லட்சம் கோடி யாருக்கு அப்படினு அண்ணா ஒரு வீடியோ போட்டேன் பாத்தீங்களா யாராவது அதெல்லாம் பாத்துறாதீங்க ஓகே சோ அந்த வீடியோல நம்ம தெளிவா சொல்லிருப்போம் 3 லட்சம் கோடி வந்து MSMEs அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான ஒரு லோன் ஃபெசிலிட்டிஸா கவர்மெண்ட் கொடுத்திருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கு 3 லட்சம் கோடி கொடுக்க போறாங்க எத்தனை பிசினஸ் யூனிட்ஸ்க்கு 40 லட்சம் பிசினஸ் யூனிட்ஸ்க்கு கொடுக்க போறாங்க நீங்க சிம்பிளா 3 லட்சம் கோடி கொடுக்க போறாங்க அந்த 3 லட்சம் கோடியை கொடுக்கலான்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு ஆனா அவங்க அதை கரெக்டா கொடுக்குறாங்களான்னு செக் பண்ணணுமா இல்லையா கவர்மெண்ட் உங்களுக்கு மதிய உணவு கொடுக்க சொல்றாங்க ஆனா அதை கரெக்டா கொடுக்குறாங்களான்னு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க இல்லையா உங்க டீச்சர்லாம் அவங்க நடத்துறாங்க அதே மாதிரி தான் இப்போ 3 லட்சம் கோடி கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லிடுச்சு ஆனா அது கரெக்டா மக்களுக்கு போய் சேருதா பிசினஸ்மேன்ஸ்க்கு போய் சேருதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி கண்காணிக்கிறதுக்கான ஒரு குழு அந்த குழுவோட தலைவரா யாரை போட்டிருக்காங்க ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் யாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ்னா என்னது பாதுகாப்பு துறை பாதுகாப்புத்துறை என்னென்னலாம் வரும் ஆர்மி அடுத்தது நேவல் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் வானூர்தி இது மூணுமே வந்து டிஃபென்ஸ் கீழ வரும் அவர் தான் இதுல இது போட்டிருக்காங்க சோ இந்த கொலேட்ரல் ஃப்ரீ கொலேட்ரல் ஃப்ரீ என்ன அர்த்தம் நீங்க எந்த ஒரு பத்திரமும் வைக்காமலே உங்களுக்கு 3 லட்சம் கோடி உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அதான் அத பத்தி தான் இதுல ஃபுல்லா சொல்லிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் அப்பாயிண்டட் யார் அப்பாயிண்ட் பண்ணது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு ராஜ்நாத் சிங் இதை யார் சொன்னது எம்எஸ்எம்இ மினிஸ்டர் நிதின் கட்கரி சொல்லிருக்காரு இஸ் தட் கிளியர் ஃபைவ் டிஃபரன்ஸ் எஸ் ஓகே எஸ் அடுத்ததா போயிடலாம் பிஜேபி தமிழ்நாடு ஃபார்மர் பிரசிடென்ட் அதாவது ஒரு ஒரு மாநிலத்திற்கும் ஒரு ஒரு கட்சிகளும் பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்திற்கான ஒரு பிரசிடென்ட் வச்சிருப்பாங்க ஓகே அத மாதிரியான பிஜேபி கட்சின்னு உங்க எல்லாருக்குமே ஒரு கட்சி தெரியும் தெரியுமா பிஜேபி அந்த கட்சியோட மாநில தலைவர் பிரசிடென்டா முன்னாள் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் அவர் தான் லக்ஷ்மணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா 90 வயசில் காலமானார் 90 வயசு கஷ்டம் இல்லையா இனிமே இருந்தா அதனால 90 வயசுல இயற்கை மரணம் எழுதினார் இயற்கை எழுதினார் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சேலம்ல அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு ஸோ இவர் வந்து பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டாக இருந்திருக்கிறார் இப்போ அதுக்கப்புறமா நம்மளோட பிஜேபியோட மாநில தலைவர்லாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஒருத்தவங்க வந்து டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டது இல்லையா சரி ஓகே எனிவே குழந்தைங்களுக்கு தெரியல பாவம் அரிசி பருப்பு வருது வருது செல்ஃப் ரிலையன்ட் வருது நிதிலட்சுமி ப்ளீஸ் வெயிட் வருது ஸோ இப்போ வந்து லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் யாரு ராமரோட தம்பி லக்ஷ்மணன் ஓகே அவர் தான் வந்து தமிழ்நாடு ஃபார்மர் பிரசிடென்ட் இறந்திருக்கார் ஓகே அடுத்த நியூஸ் போயிடலாம் இங்க பாருங்க குழந்தைங்களா அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு விஷயம் இது என்ன தெரியுமா இது கடல் மாடு என்னது கடலுக்குள்ள ஒரு மாடு இருக்கு ஓகேவா சார் அதை பத்தி நம்ம படிப்போம் வேர்ல்ட் டுகாங் டே எப்படி டுகாங் டுகாங் டே 2020 எப்ப கொண்டாடுறாங்க May 28 கொண்டாடுறாங்க சோ என்னதுக்கு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா to observe to rise awareness awareness na enadhu idha pathina awareness awareness na enadhu nu ketta tamil la solamudiyu awareness la ungalku puriyum illaya yes awareness and conserve on endangered marine species from extinction endanger appadina endanger na enna theriyuma adu vandu oru aliyum vilumbil irukkudi andha oru uyiriname vandu aliyakudiya taruvaiyila irukudunu artham okay ipo manithargal ithana per irukom illaya ipo mirugangal pathina puli alinjikitte varudunu solitte varuvanga paathiringala singam alinjikitte varudhu so adhe mari nariya enadhu டாட்டாய்ஸ் டாட்டாய்ஸ் அறிஞ்சிக்கிட்டே வருது இது மாதிரியான நிறைய உயிரினங்களை நம்ம என்ன பண்ணணும் பாதுகாக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல அதுங்களுக்கும் சில வேலைகள் இருக்கு இல்லையா சோ இப்ப பாருங்க புறாலாம் அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு என்டேஞ்சர்டு மரைன் ஸ்பீசிஸா இப்ப இருக்கு இப்ப நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன ஆயிடும் எக்ஸ்டென்ஷன் ஆயிடும் எக்ஸ்டென்ஷன் என்னது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் டைனோசர் மாதிரி டைனோசர்னு ஒரு உயிரினம் இருந்துச்சா இப்ப இருக்கா என்ன அர்த்தம் நம்ம அதை பாதுகாக்காம விட்டுட்டோம் அதுதான் காரணம் ஓகே பரவாயில்ல அது இருந்துச்சுன்னா இப்ப நம்மளை கடிச்சிடும் இல்ல So the dugong commonly known as sea cow, kadal maadu abin artham adukku per. Okay, dugong endradhu sea cow and its scientific name is dugong dugan. Eppadi dugong dugan. Maadu eppadi nadakkum? Summa dugong dugang nadakkum illaya? Adha mari. Which is the world's only vegetarian. Idoda sirappu enna abin pathina irukkuradhile kadal la vaazhakoodiya nariya uyiranangal irukudhu. Meenu, aama nariya irukku illaya? அந்த எல்லா மிருகங்களும் மாமிசம் சாப்பிடும் நான் வெஜிடேரியன் உங்களை மாதிரி ஓகே ஆனா இந்த டுகாங்ன்றது வெறும் வெஜிடேரியன் வெறும் என்ன பண்ணும் புல்லு
பூண்டு இதை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. டுகாங் டுகாங் ஓகேவா, அது அழியும் தருவாயில் இருக்குது, தயவுசெய்து பாதுகாக்கணும். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, அக்கார்டிங் டு த 2013 சர்வே, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தேர் வேர் ஜஸ்ட் 250 டுகாங் இன் த கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு கடல் பரப்புல இது அதிகமாக காணப்படுது ஓகேவா. ஸோ 250 கிட்ட கடை பார்த்துருக்காங்களா, தமிழ்நாடு அண்ட் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸ், கல்ஃப் ஆஃப் கொச்சின், குஜராத் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்காங்க. டுகாங் டுகாங் சரியா, டுகாங் டுகாங் சரி. கதை ஒரு க்ளூ கொடுங்களேன், கவு டங் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவு டங் அப்படின்னு அர்த்தம் மாட்டு சாணம் ஓகே. ஸோ டங் அப்படின்னா மாட்டு சாணம். ஸோ அதே தான் சி கவு இல்லையா, அப்ப அதோட பேர் என்ன வச்சிருக்காங்க, அதே தான் டங்குக்கு பதிலா டுகாங் டுகாங். உங்களால டக்குனு ரிலேட் பண்ணிக்க முடியும் ஓகேவா. சோ இதெல்லாம் மறந்தீங்கன்னா அடிப்பிச்சிருவோம் 6 மணிக்கு லைவ்ல. அடுத்ததா, ஒடிசா, சிக்கிம் அண்ட் மிசோரம் இன்க்ளூடட் இன் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு ஸ்கீம். ஒரு நாடு ஒரே ஒரு ரேஷன் கார்டு. முன்னாடி எப்படி சொன்னாங்க, ஒரு நாடு ஒரே மொழி, ஒரு நாடு எல்லாம் ஒன்னா மாத்திட்டே வராங்க ஓகேவா. அதாவது நம்ம இந்தியாவோட சிறப்பே வேற்றுமையில் ஒற்றுமை தான் பாரதம், வேதங்கள் நிறைந்ததடி பாரதம் அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்குது. ஸோ ஆளாளுக்கு தனித்தனிப்பட்ட மொழிகள் பேசினாலும் கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் எல்லாருமே இந்தியர்கள் அப்படின்றதுல நம்ம என்றைக்குமே வேறுபட்டதில்லை. ஆனால் அரசு என்ன பண்ணுது, தொடர்ந்து ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு அப்படின்றத சொல்லிட்டே வருது. இதில் நிறைய மாநிலங்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அடுத்ததா 3 மாநிலங்கள் சேர போறாங்க. யார் யாரு, ஒடிசா, சிக்கிம், மிசோரம் ஓகே. ஒடிசாவும் சிக்கிமும் மிசோரமும் என்ன பண்ண போறாங்க, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டில் இணைய போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 20 மாநிலங்கள் இணைஞ்சிருச்சு ஆல்ரெடி. 20 மாநிலங்கள் இப்போ இணைஞ்சிருச்சு. எங்க மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா? தப்பு இல்லை எனக்கும் தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, படிச்சுக்கலாம் அப்புறமா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை ஓகே. எஸ் ஸோ த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ராம் விலாஸ் பஸ்வான் இன்ஃபார்ம் த ஒடிசா சிக்கிம் அண்ட் 29 ஸ்டேட்ஸ் இருக்குது. 30 ஸ்டேட்ஸா வெரி குட் இப்போ ஸ்டேட் ஆரம்பிச்சிட்டாங்க, என்கிட்ட பெர்மிஷன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டெகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் போலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே. பாருங்க, ஆல் ஸ்டேட்ஸ் வில் பி ஆடட் இன் தி ஸ்கீம். 20 ஸ்டேட் இப்போ வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அடுத்ததான் இன்னும் ஒரு 3 ஸ்டேட் இங்கே பாருங்க, உத்தரகாண்ட், நாகாலாண்ட், மணிப்பூர், அவங்களும் என்ன பண்ண போறாங்களா, ஆட் ஆக போறாங்களா. வில் பி வில் ஆல்சோ பி ஆடட், வில் அப்படின்னா அது ஃபியூச்சர் ஓகே. வில் ஆல்சோ பி ஆடட் இன் த நேஷனல் கிளஸ்டர் பை ஆகஸ்ட் 2020. ஆகஸ்ட்ல இன்னும் 3 மாநிலங்கள் சேரப்போகுது. யார் யாரு, உத்தரகாண்ட், நாகாலாந்து, மணிப்பூர். ஏன் சார் இது வந்து ஆகஸ்ட்லாம் சேருவாங்களா, இப்பே சேர மாட்டாங்களா அப்படின்னா, அவங்களோட டேட்டா பேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களாம் ஒருங்கிணைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அதனால தான் காலதாமதங்கள் ஏற்படுது. இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. 28 ஸ்டேட் தான் இருக்குது, நான் சொல்றேன்ல 28 ஸ்டேட்டுன்னு, அது வந்து யூனியன் டெரிட்டரியா போட்டான் பரவாயில்ல. பாரு அந்த பையன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். தெலுங்கானா ஒரு ஸ்டேட் வந்து, எத்தனாவது படிக்கிறேன் நீனு? 9th போறேன் அப்ப பரவாயில்ல, அப்ப இந்த பதில் சொல்லலாம், தப்பு கிடையாது, ஒன்னும் பேசினால. எஸ் எனிவே, ஸோ அயரகான் சி, இந்த கிளாஸோட இறுதியில் ஒரு கேள்வி கேட்கப்படும். இந்த குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்கப்படும் ஓகேவா. ஏன்னா ஒருத்தவனாச்சும் மூஞ்ச கட்டிட்டு இருக்கீங்களா, ட்ரெஸ் ஒழுங்காக போய் சரி ஓகே. எனிவே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, எந்த குழந்தை கரெக்டான பதில் சொல்லுதோ அந்த குழந்தைக்கு கிஃப்ட் ஓகே. மக்கள் நீங்கள் கூட பதில் சொல்லலாம், இட்ஸ் அப் டு யூ. ஸோ அயர்கான் சயின்ஸ் எம்ஓயூ வித் என்ஐஎஃப்எல் அயானா டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் கொலாபரேட் இன் சோலார் எனர்ஜி. அயர்கான்ன்றவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஎஃப்எல் கூடயும் அயானா கூடயும் ஒரு எம்ஓயூ சைன் பண்ணியிருக்காங்க, மெமரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட், அதாவது கையெழுத்திடப்பட்டிருக்குது ஓகே. இனிமே வந்து நான் உனக்கு டெய்லி 3 வேளை சோறு போடுவேன் அப்படின்னு உனக்கு கையெழுத்து போடுற மாதிரி ஒரு ஒப்பந்தம் சொல்லுவாங்க, ஒப்பந்தம். ஸோ கொலாபரேட் இன் தேர் சோலார் எனர்ஜி செக்டார். சோலார் எனர்ஜி, சோலார் எனர்ஜின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, என்னது, சூரியன் மூலமா கரண்ட் எடுக்கிறது, எனர்ஜி எடுக்கிறது. ஸோ அந்த கம்பெனிஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே, அந்த கம்பெனிஸ் கூட இணைஞ்சு என்ன பண்ண போறாங்களா, சோலார் எனர்ஜியை பெருக்க போறாங்க. அதுதான் அது நியூஸ். நீங்க சிம்பிளா தெரிஞ்சுக்க வேண்டியது, அயர்கான், என்ஐஎஃப்எல் அண்ட் அயானா கூட சேர்ந்து சோலார் எனர்ஜி செக்டரை பெருக்க போறாங்க, அவ்வளவுதான் விஷயம் ஓகே. வாங்க அடுத்ததா, டாடா பவர். டாடா பவர் அக்வயர்ஸ் 51% ஸ்டேக். ஸ்டேக் என்ன தெரியுமா, அதோட ஸ்டேக் தான் ஓகே. 51% ஸ்டேக் அப்படிங்க இன் ஒடிசா TPCODL ஃபார் ரூபீஸ் 178.5 crore. பங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, பங்குன்னு சொல்லுவாங்க ஓகே. இப்போ ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆரம்பிக்கிறதுக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, 1000 ரூபாய் அவர் முதலாளிகிட்ட இல்லை, என்ன பண்ணுவார், 100 ரூபாய் வந்து வைஷ்ணவி கிட்ட பிடிங்கிப்பாரு, ஷர்மி கிட்ட 50 ரூபா, நம்ம வாசு கிட்ட 20 ரூபா, பிரதீப் கிட்ட 10 ரூபா, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வாங்குவாங்க, அதான் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டேக். ஸோ 51% ஸ்டேக்கை வந்து டாடா பவர்ஸ் வாங்கியிருக்கு. யாரோட ஸ்டேக்கை, ஒடிசாவை சேர்ந்த TPCODL அப்படின்றதுக்கு. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி 10-20 ரூபா கிடையாது, 178.5 crore. எப்படி
5 கோடி அப்பே அதே மாதிரி 178.5 crores. ஓகேவா, இப்பவே நீங்க நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் வந்து அடுத்தது. ஓகே, ஸோ டாடா வாங்கியிருக்காங்க 51%, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, கடைசியா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு கேள்வி கேட்கப்படும், அது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் சேர்த்து தான், எல்லாருக்குமே. யார் போல் சொல்ற பாப்பா, அவங்களுக்கு கிஃப்ட், மரண கிஃப்ட் இருக்கு. ஓகேவா, எஸ், மரண கிஃப்ட். என்ன கிஃப்ட் வேணும் உனக்கு? ஆனா வண்டி ஓட்ட ரவுண்டு கொடுண்ணா அப்படின்னு, கார்ல ஒரு ரவுண்டு, சரி ஏதோ ஒண்ணு, ஐஸ்கிரீம்டா. யாரு பதில் சொல்றீங்களா உங்களுக்கு ஐஸ்கிரீம் இல்ல, நீங்க எதோ கேட்டாலும். 1 year ஆஃப் மோடி 2.0, ஆ சூப்பர். இப்ப தம்பி கேட்ட, நித்யலட்சுமி கேட்டாங்க இல்லையா, நித்யலட்சுமி கேட்டாங்க 1 year ஆஃப் 2.0, 2.0 படம் பாத்திருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி மோடி 2.0 அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது இல்லையா, டுவர்ட்ஸ் அ செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னா தற்சார்பு நாடு அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் ரிலையன்ட்னா என்ன தெரியுமா, தற்சார்பு நாடு. நம்ம நாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்மளே தயாரிச்சிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, தற்சார்பு நாடு. இப்போலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தேவையான பொருட்களை பக்கத்து பக்கத்து நாடுகள்லேருந்து நம்ம என்ன பண்றோம், வாங்கிட்டு இருக்கோம் சரியா. ஆனா தற்சார்பு நாடா மன்னா மேக் இன் இந்தியா, நம்ம நாட்டிலே நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் என்ன பண்ணிக்கணும், தயாரிச்சிக்கணும். அதுதான் வந்து செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா அப்படின்னு நம்ம மோடிஜி சொல்லியிருந்தார், பிரதம மந்திரி. ஸோ அவர் சொல்லியிருக்கிறதுல என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத வச்சு ஒரு புக் எழுதியிருக்காங்க ஒருத்தவங்க. யார் புக் எழுதியிருக்கான்னு பார்த்துடலாம். ஏன் 92 pages இ புக்லெட், புக் மாதிரி இல்லை, ஆன்லைனில் PDF மாதிரி நீங்கள் படிச்சிக்கலாம். புக்லெட் கால்ட் 1 year ஆஃப் மோடி 2.0, 1 year, இந்த 1 year என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி, டுவர்ட்ஸ் அ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அதை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காங்க. மோடி கவர்மெண்ட் டியூ டு செகண்ட் டேர்ம் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் ஜூன் 2020 பை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ஆஃப் செகண்ட் டேர்ம் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, இப்போ இதுல முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 ஒரு ஆர்டிகல் உங்களுக்கு தேவையில்லை, செட்டில்மெண்ட் ஆஃப் ராம் டெம்பிள் இன் அயோத்தியா, ராம் டெம்பிள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எஸ். அடுத்தது கிரிமினலைசேஷன் ஆஃப் ட்ரிபிள் தலாக், இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது போடோ அகார்ட், இது எனக்கே தெரியாது. அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ்ல. சோ இந்த மாதிரியான விஷயங்களை மையமா வச்சு இந்த புக் எழுதப்பட்டிருக்குது. சோ இந்த மோடி 2.0 என்ன பண்ணாரு அப்படின்றத இதுல சொல்ல போறாங்க. ஓகேவா, சோ ஹாபிராஜ் இஸ் ஆர் பிஎம் யா, ஆமாப்பா பிஎம் தான்ப்பா, விஐபி வீட்டுல கூட ரைடு வரும் போறோம். ஓகே, சோ இப்ப இந்த கேள்வி கேட்கலாமா, ஐ யூ ஆல் ரெடி, கேள்வி கேட்கலாமா, யாரு ஃபர்ஸ்ட் ரெடி, யாரு? ஓகே ஓகே, சோ இப்ப அந்த கேள்வி கேட்கலாமா, எஸ் கேள்வி கேட்கலாமா, ஓகே எஸ். இப்போ வாங்க, இது என்னது, ஒரு ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் என்ன பண்ணிருக்கேன், 4 சம துண்டுகளா பிரிச்சிருக்கிறேன், ஈக்குவல் டிஃபரெண்ட் பார்ட்ஸா பிரிச்சிருக்கிறேன். ஓகேவா, ஏற்கனவே இந்த கேள்வி நான் கேட்டிருப்பேன் சில பேருக்கு, தெரிஞ்சா பதில் சொல்லாதீங்க தயவு செய்து, தெரியாதவங்க நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் சொல்லலாம். ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து பாக்ஸ் நம்பர் 1, இந்த பகுதி வந்து பாக்ஸ் நம்பர் 1, இது பாக்ஸ் நம்பர் 2, இது பாக்ஸ் நம்பர் 3, இது வந்து பாக்ஸ் நம்பர் 4. ஓகேவா, எஸ். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டு ஸ்பிளிட் த அன்ஷேடட் ரீஜன் ஆஃப் த பாக்ஸ் நம்பர் 1 இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். புரியல, தெரியவா சொல்றேன் கவனி, அதாவது ஷேட் பண்ணாம இருக்க பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதியை 2 சம துண்டுகளா பிரிக்கணும். இந்த ஷேட் பண்ணாம இருக்கிற அந்த பகுதியை 2 சம துண்டுகளா பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க, ஒரு கோடு போட்டோ எல்லாம் பண்ணி நீங்க பிரிக்கலாம். இந்த பகுதியை 2 சம துண்டுகளா பிரிக்கணும், எப்படி பிரிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். யார் வர்றது, யார் வர்றது, டக்கு டக்குன்னு வரணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பதில் செஞ்சா கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல இதுல ஒரு கிஃப்ட் க்வெஸ்சன் இருக்குது, தோஸ் ஆர் வாட்சிங் ப்ளீஸ் வாட்ச் இட் கேர்ஃபுல்லி. இதுல யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் உண்டு. இது இருக்கு இல்லையா, இந்த அன்ஷேடட் ஷேட் பண்ணாம இருக்குதுல அந்த ரீஜன், அதை 2 பார்ட்டா பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க, கோடு போட்டு பிரிக்கலாம். வா 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 வா, பட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இரு இரு, கை அப்படி கிறுக்க கூடாது, இரு இரு, இப்படி இப்படி தான் பிடிக்கணும் பேனாவை, அதை டச் பண்ணாம பண்ணு. ஐயோ ஐயோ, இரு கேக்கப்பக்கன்னு சிரிக்கிற வாயெல்லாம் இப்போ உடச்சிட போறேன். சூப்பர் சூப்பர், கை தட்டு கை தட்டு, எல்லாம் கை தட்டு, வெரி குட் வெரி குட். உட்காந்து உட்காரு. ஸோ 2 சம துண்டுகளா, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதியாக பிரிச்சிருக்கான் தம்பி, ஆமாவா இல்லையா, எஸ் டயக்னல் லைன். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, யூ நீட் ஸ்பிளிட் த அன்ஷேடட் ரீஜன் ஆஃப் த செகண்ட் பாக்ஸ் இன்டு 3 ஈக்குவல் பார்ட்ஸ், 3 சம துண்டுகளா பிரிக்கணும். எப்படி பிரிப்பீங்க, எப்படி ஒன்று கோடு போட்டு பிரிக்கலாம், வா 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 வா.
இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. மூணு மூணு பாட்டுமே ஈக்குவலாக இருக்கணும், புரியுதா? ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் பாட்ஸாக இருக்கணும். இந்த அன்ஷேடட் ரீஜனை மூணு ஈக்குவல் பாட்ஸாக பிரிக்கணும். எப்படி பிரிப்பேன்? அவ்வளோதான், சூப்பர். அடுத்து அவ்வளோதான், அவ்வளோதான், சூப்பர் சூப்பர். கைதறி 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 கைதறி, வா, வெரி குட். ஸோ பசங்க பாரு, என்றைக்குமே நீங்களெல்லாம் அறிகிறீங்களே பார், ரெண்டு பிள்ளைங்க வந்து அழகாக. ஸோ இப்போ அதாவது இந்த டயக்ராம் கரெக்டாக இல்லை, பட் இருந்துச்சுன்னா இது மூணுமே ஈக்குவல் பார்ட். ஆம் ஐ ரைட் ஆர் வாட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எஸ். ஓகே, இப்போ ஹியர் கம்ஸ் யுவர் கிஃப்ட் க்வெஸ்சன். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் கிஃப்ட். ஆனால் இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னதுக்கே உங்கள் ரெண்டு பேருக்கு சாக்லேட் உண்டு, அதில் மாட்டிருக்கிறது இல்லை. So now you need to split the unshaded region of the third box into four equal parts. In the unshaded region irukku liya adha naangu samathundugalaga pirikkinum. Maanavargale neengalum badhil sollalam, neengalum badhil sollalam, yaar vena bol sollalam. Naangu samathundugala pirikkinum, vandu pannanum, vandu pannunga. Oru nimisham, okay, oru nimisham, ah seri, eduthunga time, eduthunga evlo vena time eduthunga. Naangu samathundugalaga pirikkavum. இந்த அன்ஷேடட் ஷேடு இல்லாமல் இருக்குது இல்லையா, இந்த இந்த ரீஜனை நாலா பிரிங்க. ஃபர்ஸ்ட் டயகனலா வரங்கிட்ட, தென் சைடில் ஹாஃப் ஓவர் லைன் ட்ரையாங்கிள். வா 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 வா, மாப்பி வேற சொல்லி கொடுக்குறாரு உனக்கு. வா வா வா, மாமா என்ன சொல்லி கொடுத்தாரு அதை பண்ணுவா. ஐயா வா, மாமா என்ன சொல்லி தர, வா. இங்கிருந்து இப்படி ஒரு கோடு போடு, இங்கிருந்து இது வரைக்கும் போட்டியா, இப்போ இங்கிருந்து இது ஒரு கோடு போடு, அவ்வளோதான், அவ்வளோதான். கைத்தட்டு கைத்தட்டுங்க, எல்லாரும் கைத்தட்டுங்க. இது சரியான பதில் கிடையாது. ஒரு குழந்தை ஸ்டேஜுக்கு வந்துச்சு இல்லையா, அது தைரியம் பாராட்டும் விதத்தில், தெம்பூட்டும் விதத்தில் நம்ம இந்த கை தட்டியிருக்கோம், ஓகேவா? சரியா, இது கரெக்டான பதில் இல்லை, கரெக்டான பதில் கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட், ஆமாவா இல்லையா? இது ரெண்டும் ஈக்குவல் பார்ட், ஆமாவா இல்லையா? ஆனால் இது நாலும் ஈக்குவல் பார்ட்டா? இல்லை. நாலுமே ஈக்குவல் பார்ட்டா? இல்லை. இந்த இந்த இப்போ இந்த குழந்தை சொன்ன பதில் நிறைய மாணவர்கள் கிட்ட இருக்கும், அதனால தான் இந்த குழந்தையை நம்ம சொல்ல விட்டுருக்கோம், ஓகேவா? எஸ். இப்போ இந்த பதில நிறைய பேர் கொடுத்துருந்துருப்பீங்க, அதெல்லாம் என்னது? தப்பு. அடுத்து 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 யாரு? இப்போ நிறைய பேர் வெர்டிக்கல் டயகனல் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆமாவா இல்லையா? கமெண்ட் பாக்ஸ்ல தான் சொல்லிட்டு இருக்கீங்க, தப்பு. அடுத்து அடுத்து யாரு யாரு? மாப்பிள்ள நீங்க கூட வாங்க, மாப்பிள்ள வந்து ஒரு டயக்ராம் போடுங்க. அடுத்து வேற யாரு? தாய்க்குளம் இருக்குதா? தாய்க்குளம் இல்லையா? யாரு பண்ணாலும் கிஃப்ட், நம்ம வீட்டில் யாராவது பண்ணிட்டா என்ன கிஃப்ட் தரலாம்? ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். ஆ, வேற என்ன சொல்றாங்க யாராவது? ஃபோர் பார்ட்ஸா பிரிக்கணும், ஃபோர் ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும். சர்மி நீ மட்டும்தான் வரல, மூணு பேரும் வந்துட்டாங்க. இருக்கிறதுல நீ தானே சீனியர் எல்லாருக்கும் வேணா? ஷர்மி தான் சீனியர். ஓகே, சலை எக்ஸ், சலை கெனாட் பி டிடர்மைன். ஆனால் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஸ்பிளிட் பண்ணலாம். டே, நான் சொல்றது மூணாவது பாக்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டயகனல் போட்டுருங்க. ஓகே, ஸ்கொயராக டிவைட் பண்ணி டயகனல் போட்டுருங்க. நீங்களே போடுங்க சார், யோசிச்சு தலைவலிக்குது, தலைவலிக்குது இல்லை? எஸ். இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே பாருங்க, இப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தியா, அந்த குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிருக்குது, மூணு தானே இருக்குது, நாலு வேணும் இல்லை நமக்கு. சில பேர் இதையும் சேர்த்துப்பான், சரியா? இந்த பதில் சொன்னவங்களாம் என்ன பண்ணும், மேலே ரெண்டாவது மடிக்கு போயிருங்க, ரெண்டாவது மடியிலேருந்து மேலேருந்து கீழே, ஏன்னா குழந்தைங்களே கண்டுபிடிச்சிருச்சு. ஓகே, எனிவே, நத்திங் ராங் நெட். சம்டைம்ஸ் குழந்தைங்கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, இப்போ எப்படின்னு பார்த்துடலாமா? எப்படின்னு பார்த்துலாம், ஏன்னா நமக்கு ஆறு மணிக்கு அடுத்த லைவுக்கு லேட் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்க, நாலு ஈக்குவல் பார்ட்ஸ் தெரியுதா தெரியலையா? நல்லவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், தெரியுதா தெரியலையா? தெரியுதா? இப்போ ஒன்று, உங்க நல் உங்கள் நொல்ல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும்னா, கவனி, இப்போ இதுதான் இந்த பாக்ஸ்னு வச்சுக்கோங்க, இதுதான் இந்த பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இந்த பகுதி வந்து ஷேட் பண்ணப்பட்ட பகுதி இல்லையா?
இப்ப இந்த ரிமைனிங் இருக்கிற பகுதியை தான் நம்ம நாலு பார்ட்டா பிரிக்க போறோம் இல்லையா அது எப்படி பிரிக்கிறோம்னா கவனிங்களேன் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்ப எத்தனை பகுதி வந்திருக்கு மூணு தான் வந்திருக்கு ஓகே இப்ப இந்த பார்ட்டையே இன்னும் நாலா பிரிக்கலாமா இன்னும் நாலா பிரிக்கலாமா அதே மாதிரி இதையே இன்னும் நாலா பிரிக்கலாமா அதே மாதிரி இதையும் இன்னொரு நாலா பிரிக்கலாமா இப்ப மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாக்ஸ் இருக்கு ஆனா நமக்கு எத்தனை பாக்ஸ் தான் வேணும் நாலு தான் அப்போ 12/4 என்னது என்னடா டக்குன்னு மேக்ஸ் என்ன இப்படி 12/4 என்னது 3 சத்தமா சொல்லணும் 3 அப்போ 3 பாக்ஸஸா எடுத்தா அதான் நம்மளோட ஆன்சர் பாருங்க 1, 2, 3 இதை மட்டும் அப்படியே டார்க் பண்ணுங்க இதை மட்டும் அப்படியே டார்க் பண்ணுங்க அதே மாதிரி 1, 2, 3 இதை மட்டும் அப்படியே டார்க் பண்ணுங்க அதே மாதிரி இதை மட்டும் அப்படியே டார்க் பண்ணுங்க 1, 2, 3 இப்போ இதே டயகிராம் தான் அங்கேயும் போட்டிருக்கோம் பாருங்க 1, 2, 3 1, 2, 3 1, 2, 3 1, 2, 3 இப்போ இது ஈக்குவல் பார்த்தா இல்லையா புரியுதா புரியலையா இஸ் தட் கிளியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார் அடுத்த கேள்வி இருக்குது அடுத்த கேள்வி இருக்குது நவ யூ நீட் டு ஸ்பிளிட் தி அன்ஷேடட் ரீஜன் ஆஃப் தி 4th பாக்ஸ் இன்டு 7 ஈக்குவல் பார்ட்ஸ் 7 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கணும் ஹே ஹே என்ன ஹ இப்படி பிரிக்கலாம் ஆமாவா இல்லையா கரெக்ட்டானே பிரதீப் 6 கோடு போட்டா 7 பாக்ஸ் வந்துரு போகுது பாரு 1 2 3 4 5 6 7 இதுக்கு போய் இன்னும் அப்படியே ட்ரையாங்கிள் போடலாமா ட்ராபீசியம் போடலாமான்னு ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா எஸ் ஆர் நோ ஓகே திஸ் இஸ் ஹவ் யுவர் ஹியூமன் பிரைன் வொர்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்களேன் இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் இது அதோட கொஞ்சம் கஷ்டம் இது அதை விட கஷ்டம் சோ ஆட்டோமேட்டிக்கா அவட மைண்ட் எப்படி இருக்கும்னா we are going to see another difficult problem இன்னொரு கஷ்டமான ப்ராப்ளம் தான் அண்ணன் கொடுத்திருக்குது அப்படி நீங்க யோசிச்சிட்டு என்ன பண்றீங்க ட்ரையாங்கிள் வைஷ்ணவி ட்ரையாங்கிள் போடலாமா இல்ல இப்படி பாரபோலா போடலாமா இல்ல சைக்கிள் விடலாமா அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா ஸ்ட்ரைட் லைன் போடலாமா அப்படின்றத யோசிக்கல சரியா இதுக்கு தான் என்ன வேணும் கவனம் வேணும் நான் சொன்னது அன்ஷேடட் ரீஜன் இங்கலாம் இங்க பாரு முழு பாக்ஸுமே அன்ஷேடட் ரீஜன் தானே இஸ் தட் கிளியர் ஓகே சோ இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களோட ஐக்யூ ரொம்ப அதிகமா இருக்கும் ஐக்யூ ஏஜ் அதிகம் வயசு நம்மளுக்கு ஆகுதா ஆகலான்றது முக்கியம் இல்ல ஐக்யூ ஏஜ்னு ஒன்னு இருக்கும் அது ஹை ஆனா அந்த மாதிரி சரியா இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா ஐக்யூ ஏஜ் இஸ் வெரி லெஸ் ஐக்யூ ஏஜ் இஸ் வெரி லெஸ் இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ணல அப்படின்னா ஐக்யூவே இல்ல ஓகேவா எஸ் சர்மி கொஞ்சம் ஐக்யூ இல்ல சர்மி டோன்ட் வரி ஓகே அண்ணா உனக்கு சொல்லித்தரேன் உனக்கு ஐக்யூ வந்துடும் ஓகேவா எஸ் எனிவே சோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஈவன் யூ கைஸ் ஆல்சோ என்ஜாய்ட் திஸ் ஈவன் தி கிட்ஸ் ஹவ் என்ஜாய்ட் தேங்க்யூ சோ மச் உனக்கு இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா உனக்கு இன்னொரு கேள்வி ஏன்னா நீ எதுக்குமே ஆன்சரே சொல்லல இங்க வா 15 × 25 இதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடு கம் வந்து சொல்லு பாப்பா கஷ்டப்பட்டு நவதுர்கா ஸ்கூல்ல உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு படிக்க வச்சாரு 15 × 25 வந்து போடுனா போட மாட்டேன் உங்க அப்பா கிட்ட சொல்றாரு ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தி கிட்ஸ் ஆர் கெட்டிங் இரிட்டேட்டட் ஓகே வச்சு ஓகே சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தோஸ் ஹூ ஜாயின்ட் இன் திஸ் லைஃப் வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி 6 மணிக்கு குவிஸ் இருக்கு எங்கேயும் போகக்கூடாது 10 நிமிஷம் நீங்க போய் என்ன பண்ணணும் டீ கீ குடிச்சிட்டு எங்கேயோ திருப்பி வந்துடணும் இப்ப நான் நடத்தின இல்லையா அது அப்படியே என்ன பண்ணுவேன் குவிஸா கேட்பேன் அப்ப குவஸ்டின் மட்டும் இருக்கும் அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க எது கரெக்டான ஆன்சர் நீ கண்டுபிடிக்கணும் சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க 260 பேர் என்ன பண்ணுங்க மறந்துடாம என்ன பண்ணுங்க டேய் ஆன்சர் சொல்றோம் 325 சொல்றதுலாம் அடிதான் வரும் அது சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு கேள்வி ஓகே அதுலயும் 325 சொல்றான் 375 சொல்றான் ஓகே Okay, so anyway, so thank you so much for the time joining with us on this live. Don't forget to like this video and share with your friends. And please subscribe to our YouTube channel and please press the bell icon. 6 maniki, Banker Sub. That link in the description. And click on the link click on the channel. Join us for 15 minutes. Okay, wow. So, nandri makkale, idhe mari oru nalla vidaiyil ungalai sandhikkum varai. Ungalai medhu vidaiyil varuvathu ungal Naresh matrum ungal Sharmi, ungal Vasu, ungal Pradeep, ungal Vaishnavi. Thank you so much.